இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஈப்போவில் இருந்து சிங்கப்பூர் சென்ற பேருந்து பங்சாரில் கவிழ்ந்து விபத்து. ஈப்போவில் இருந்து சிங்கப்பூருக்கு பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து நேற்று நள்ளிரவு 12:05 அளவில் சாலை நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அவ்விபத்து தலைநகர் பங்சார் நோக்கி செல்லும் ஜாலான் சுல்தான் இஸ்கந்தார் சாலையில் நிகழ்ந்தது. அந்த விபத்து தொடர்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கை இன்னும் வெளியிடப்படாத நிலையில் சம்பவத்தின் போது பயணிகள் பெரும்பாலோர் உறங்கிக் கொண்டிருந்ததாக நம்பப்படுகிறது. விபத்துக்கான காரணம் இன்னும் தெரிய வராத நிலையில் அச்சம்பவத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. சில பயணிகள் காயமடைந்ததாக கூறப்பட்டது. கோவிட் தொற்று 5,600 மேல் உயர்ந்தது. நாட்டில் நேற்று பதிவான கோவிட் தொற்று எண்ணிக்கை 5,685 உயர்ந்திருக்கின்றது. கோவிட் நவ் அகப்பக்கத்தின்படி அத்தொற்றினால் மேலும் 8 உயிரிழந்ததாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இவ்வேளையில் நாடு முழுவதும் இன்னும் 45,484 பேர் கோவிட் தொற்றுக்காக இன்னும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 96.4 விழுக்காட்டினர் வீட்டில் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் வேளை 3.4 விழுக்காட்டினர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. பிடிபிடிஎன் புதிய தலைவராக அப்லி யூசுப் நியமனம். பிடிபிடிஎன் எனப்படும் தேசிய உயர்கல்வி நிதிக்கழகத்தின் தலைவராக கோலா நேரோஸ் அம்னோ டிவிஷன் தலைவர் அப்லி யூசுப் நியமிக்கப்பட்டுள்ளார். July 18 முதல் அவரது நியமனம் அமலுக்கு வருகிறது. இதற்கு முன் பிடிபிடிஎன் தலைவராக இருந்த பெட்சத்து தகவல் பிரிவின் தலைவர் வான் சைஃபுல் வான் ஜானுக்கு பதில் அப்லி யூசுப் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த 2 தவணை காலத்திற்கு அவர் பிடிபிடிஎன் தலைவராக இருந்து வருவார். நேற்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மேல் சபரி யாக்கோப் அவர்கள் அவருக்கு நியமன கடிதத்தை வழங்கினார். அந்த நிகழ்வில் உயர்கல்வித்துறை அமைச்சர் நுராயினி முகமதும் கலந்து கொண்டார். பொறியியலாளரான அப்லி யூசுப் சுல்தான் சைனல் அபிதீன் பல்கலைக்கழகத்தின் வாரிய உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். மனைவிகளுக்கு கணவர்கள் சொக்சோ பங்களிப்பு செய்வது கட்டாயமில்லை. இல்லத்தரசிகளுக்கான சொக்சோ திட்டத்தின் கீழ் கணவர்கள் மனைவிகளுக்கு சொக்சோ சந்தா செலுத்துவது கட்டாயமில்லை. இதேபோன்று இல்லத்தரசிகளும் இத்திட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதும் கட்டாயம் இல்லை. மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் மக்களவையில் இல்லத்தரசிகளுக்கான சொக்சோ சட்ட மசோதாவை முதல் வாசிப்புக்கு உட்படுத்திய போது விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தங்களது மனைவிக்கு கணவர்கள் சொக்சோ பங்களிப்பை செய்யலாம் என குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு செய்ய முடிவெடுத்த பின்னர் சொக்சோ சந்தா செலுத்த தவறும் கணவர்களுக்கு எதிராக 10,000 ரிங்கிட்டுக்கு மேற்போகாத அபராதம் அல்லது 2 மேற்போகாத சிறை தண்டனை விதிக்க முடியும் என அமைச்சர் கூறியிருந்தார். அதேவேளை மனைவியை கணவர் விவாகரத்து செய்துவிட்டாலோ வருமானத்தை இழந்து விட்டாலோ சொக்சோ பங்களிப்பை செய்ய வேண்டியதில்லை என சொக்சோ விளக்கம் அளித்தது. சமூக மையமாகவும் செயல்படும் பகாவ் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் செப்டம்பரில் கும்பாபிஷேகம். நெகிரி செம்பிலான் மாநிலத்திலேயே மிகப்பெரிய ஆலயமாக திகழும் பகாவ் ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயம் எதிர்வரும் September 9 கும்பாபிஷேகம் காணவிருக்கின்றது. முன்பு பக்லி தோட்டம் என அழைக்கப்பட்ட பகுதியில் கட்டப்பட்ட 118 பழமையான அந்த ஆலயத்தின் திருப்பணிகள் 95 விழுக்காடு பூர்த்தி அடைந்திருப்பதாக கூறியிருக்கின்றார் அவ்வாலய தலைமை குருக்கள் ஸ்ரீவஸ்ரீ பட்டு பஹாவ் ஜாலான் குவாலாபிலா பத்து 1.5 பகுதியில் அமைந்திருக்கும் ஆய்பெரிய ஆலயம் சமய வழிபாட்டு தளமாக மட்டுமல்லாமல் சமுதாயத்துக்கு பயன் தரும் பல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஞாயிறுதோறும் இலவச மருத்துவ கிளினிக் சேவையை இவ்வாலயம் ஏற்படுத்தி தருகின்றது. அத்துடன் ஆலயம் வந்து செல்பவர்களின் சமய பொது அறிவை பெருக்கும் வகையில் சிறு நூலகமும் கட்டப்பட்டுள்ளது. மேலும் PMR SPM மாணவர்களுக்கான 100 பேர் வரை அமரக்கூடிய கருத்தரங்கு மண்டபத்தையும் இவ்வாலயம் பெற்றுள்ளது. இதனிடையே இவ்வாலயத்தின் மகா கும்பாபிஷேகம் September 1 இருந்து 9 வரை நடைபெறவிருக்கும் நிலையில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பொதுமக்களின் நன்கொடையை எதிர்பார்த்திருப்பதாக சிவஸ்ரீ பட்டுரமணி குருக்கள் தெரிவித்தார். ஷாலாமில் பயத்துடன் காணப்பட்ட பெண் காணாமல் போன செய்தி வாசிப்பாளர் அல்ல. ஷாலாமில் உள்ள கடையொன்றில் காணப்பட்ட பெண் கடந்த நவம்பரில் இருந்து காணாமல் போயிருக்கும் TV3 தொலைக்காட்சியின் முன்னாள் செய்தி வாசிப்பாளர்
ஜலீனா ஷாரா அஸ்மான் என கூறப்படுவதை போலீஸ் மறுத்திருக்கின்றது. மனசோர்வுடன் பயத்துடனும் இருந்ததாக நம்பப்படும் ஜலீனாவை கண்டதாக சமூக வலைதளவாசி ஒருவர் போலீசிடம் தகவல் கொடுத்திருந்தார். ஜலீனா காணாமல் போனதாக செய்தி வெளியானதை அடுத்து அந்த வலைதளவாசியை போன்று பலரும் அப்பெண்ணை கண்டதாக போலீசுக்கு தகவல் கொடுத்திருந்தனர். எனினும் அந்த தகவல்கள் விசாரித்ததில் அவர் ஜலீனா இல்லை என்பது தெரிய வந்திருப்பதாக ஷாலா மாவட்ட போலீஸ் தலைவர் இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். குப்பை கூளங்களுக்கு மத்தியில்தான் வாழ வேண்டுமா? அண்டை வீட்டுக்காரர் கடும் சாடல். நம் வீடும் சுற்றுப்புறமும் எப்போதும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புவர். ஆனால் பேராக் மஞ்சும் தாமான் பிந்தாங் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடொன்றின் உரிமையாளர் தம் வீட்டின் முன் குப்பை கூளங்களை நிறைத்து வைத்துள்ளார். வீட்டின் முன்புறம் தான் இப்படி என்றால் பின்புறம் அதைவிட மோசம். இது சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்ததோ இல்லையோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. வீட்டின் முன்புறம் குப்பை கூளங்கள் நிரம்பி வழிவதால் கோபம் கொண்ட அக்கம் பக்கத்தினர் மஞ்சுங் நகராண்மை கழகத்திடம் மீண்டும் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நேற்று அவ்வீட்டத்திற்கு விரைந்த நகராண்மை கழகத்தினர் ஏறக்குறைய 3 மணி நேரத்தில் குப்பைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். பழைய செய்தித்தாள்கள், அலுமினிய டின்கள், இரும்பு பொருட்கள் போன்றவற்றை அதன் உரிமையாளர் பொட்டலம் பொட்டலமாக அங்கு சேகரித்து வைத்திருந்தார். இதற்கு முன்பு கூட அவ்வீட்டின் உரிமையாளருக்கு பலமுறை நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் அவர் அப்பொருட்களை பொருட்படுத்தியதாகவே தெரியவில்லை என மஞ்சுங் நகராண்மை கழக தலைவர் சியாமுல் ஹம்சுன் தெரிவித்தார். சமூக வலைதளம் வாயிலாக இஸ்லாத்தை அவமதித்தார், அதிகபட்சம் அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு. இஸ்லாத்தையும் நபிகள் நாயகத்தையும் தரக்குறைவாக பேசிய 39 வயது ஆடவர் ஒருவருக்கு செபாங் செஷன் நீதிமன்றம் அதிகபட்ச 50,000 ரிங்கிட் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. உணவுகளை அனுப்பும் வேலை செய்து வரும் முகமத் நூர் முகமது அசீஸ் ரசாலி எனும் அவ்வாடவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவருக்கு அந்த அபராதம் விதிக்கப்பட்டது. அபராத தொகையை செலுத்த தவறும் பட்சத்தில் அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். முகமத் நூர் இஸ்லாமிய சமயத்தையும் இஸ்லாமியர்களையும் இழிவுபடுத்தி வீடியோ செய்து யூடியூப் வாயிலாக அதனை பதிவேற்றியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கெடா மந்திரி பேசாராக சனுசி நீக்கமா? பாலிங் வெள்ளத்தை முறையாக கையாள தவறியதற்காக கெடா மந்திரி பெசார் சனுசி நூருக்கு பதிலாக பாசின் மற்றொரு பலம் பொருந்திய நபர் நியமிக்கப்படலாம் எனும் வதந்தியை சனுசியின் உதவியாளர் மறுத்திருக்கின்றார். சனுசிக்கு பதிலாக கெடாவில் பிறந்தவரான பாசின் தலைமை செயலாளர் தக்கியுடின் ஹசான் நியமிக்கப்படலாம் என கட்டுரையாளர் ஒருவர் எழுதியிருந்தார். அந்த கூற்றினை மறுத்து சனுசியின் பத்திரிகை செயலாளர் முகமத் மாட்டியாகின் வெள்ள பேரிடரின் போது பாதிக்கப்பட்ட பகுதியில் இரவு பகல் பாராது சனுசி களத்தில் இருந்ததாக குறிப்பிட்டார். அதோடு 2020 கெடா மந்திரி பிசாராக பொறுப்பேற்ற போது டூரியான் தோட்ட திட்டத்தை நிலைநிறுத்தும்படி அவர் உத்தரவிட்டிருந்தார். மேலும் வெள்ளத்துக்கு அவர் காரணமாகாத போது பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டிருந்ததையும் சனுசியின் உதவியாளர் சுட்டிக்காட்டினார். ஆபத்தான முறையில் முந்தி சென்ற கார்கள் 7 அடையாளம் காணப்பட்டனர். ஜகோர் ஜாலான் சுங்கே ரெங்கிட் கோட்டாத்திங்கி பகுதியில் ஆபத்தான முறையில் ஒன்றோடு ஒன்று முந்திக்கொண்டு சென்ற கார்களின் உரிமையாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முன்னதாக மொத்தம் 7 கார்கள் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆபத்தான முறையில் ஓட்டிக்கொண்டும் வெட்டிக்கொண்டும் சென்ற காணொலி கடந்த ஞாயிறு முதல் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்தது. அந்த காணொலியை கோத்தாதிங்கி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து அமலாக்க விசாரணை பிரிவினர் ஆராய்ந்தனர். அதில் அந்த வாகனங்கள் யாவும் வெளிநாட்டு கார் பதிவு எண்களை கொண்டிருந்தது தெரிய வந்ததாக கோத்தாதிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ஹுசீன் ஜமோரா தெரிவித்தார். அந்த வாகனங்களின் உரிமையாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் விசாரணைக்காக தாங்களாகவே சரணடையும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். பிகேஆர் உதவி தலைவராக சரஸ்வதி நியமனம், மத்திய செயற்குழுவில் மணிவண்ணன் யுவனேஸ்வரன். பிகேஆர் கட்சியின் தலைமை செயலாளராக சைஃபுதீன் நசதியோன் இஸ்மைல் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஃபாமி ஃபாட்ஸில் கட்சியின் தகவல் பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இதனிடையே கட்சியின் புதிய உதவி தலைவர்களாக அன்வாரின் புதல்வியான நூருல் ஈசா, கே சரஸ்வதி,
புதாதா நாடாளுமன்ற உறுப்பினர் அவாங் சுஹைனி ஷஹாரி ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இவ்வேளையில் கட்சியின் மத்திய செயற்குழுவில் காப்பார் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி மணிவண்ணன், ஜொகூர் பி கே ஆர் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் ஆர் யுவனேஸ்வரன் உட்பட ஐவர் இடம்பெற்றனர். கட்சியின் மத்திய செயற்குழு சந்திப்புக்கு பின்னர் கட்சித் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த நியமனங்கள் குறித்த அறிவிப்பை செய்தாா்.